வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இன்றைக்கி வழக்கு, அது சம்மந்தமாக வீடியோ போட்டிருந்தோம். அதற்கு பிறகு ஓபிஎஸ் தரப்புலேருந்து சில தகவல்கள், அதை அப்படியே அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை அப்படியே உங்ககிட்ட சொல்கிறோம். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை, இன்றைக்கி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி போட்ட வழக்கு, அதாவது இதில் வந்து நாங்கள் கர்நாடகாவில் வந்து போட்டி போடணும், அதனால் எங்களுக்கு ரெட்டலையை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஈரோட்டில் இப்படி தான் சொல்லி அந்த ரெட்டலையை வாங்கினாங்க. அதனால் இந்த தடவை இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி சீக்கிரம் வந்து தேர்தல் ஆணையம் உத்தரவிடணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக சொன்னாங்க. அப்போ நம்ம சொன்னோம், சட்ட நிபுணர்கள்ட்ட நம்ம கேட்கும்போது அவர்கள் சொல்கிறது தவறான மூ, இது யாரோ தவறாக கைட் பண்ணுறாங்க, இப்போ தேர்தல் ஆணையத்தை உள்ளே கொண்டு வரக்கூடாது. ஏன்னா தேர்தல் ஆணையத்தை ஏன் உள்ளே கொண்டு வரக்கூடாதுன்னா, ஏற்கனவே நீங்கள் பொதுச் செயலாளராக இருக்கீங்க, கேஸ் நடந்துகிட்ருக்குது, சிவில் கேஸு உங்களுக்கும் தெரியும், உடனே முடியாதுன்னு இது இழுத்துக்கிட்டே போகும். அப்படியே இழுத்துக்கிட்டே போய் கடைசி நேரத்தில் தேர்தல் ஆணையம், ஏன்னா பிஜேபி கூட தான் கூட்டணின்னு சொல்லிட்டீங்க, அப்போ அவங்கள வச்சு ஏதாவது மூவ் பண்ணி ரெட்டலையை வாங்கியிருக்கணும். இப்போ தேவையில்லாம இப்போ வந்து நீங்கள் தேர்தல் ஆணையத்தை வந்து ரொம்ப நீங்கள் வலியுறுத்தி கேட்டு வாங்கிறதுங்கிறது இந்திய ஜனநாயகத்தில் இது வரைக்கும் நடக்காத ஒன்று. ஏன்னா தேர்தல் ஆணையம் ஒரு சில கணக்குகள்லாம் போடும், நீங்கள் ஒரு கணக்கு போடுற மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அது தனிப்பட்ட அமைப்பு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை, இந்த வழக்கு வரும்போது நீதியரசர்கள் வந்து ஓபிஎஸ் தரப்பை கேட்காம பண்ண மாட்டோம். அதே மாதிரி மனோஜ், அதாவது புகழேந்தி அவர்கள் வழக்கறிஞர், அவர்களும் சில தகவலை சொன்னார். ஏற்கனவே கேசிபி ஒரு வழக்கு போட்டிருந்தார். இந்த நேரத்தில் தேர்தல் ஆணையத்துடைய பதிலை வந்து 10 நாளைக்குள்ளே சொல்லணும் அப்படின்னு நீதியரசர் சொல்லிட்டார். இங்கே மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னென்னா, 10 நாளைக்குள்ளே சொல்லணும்னா இன்றைக்கி தேதி என்ன, இன்னையிலேருந்து 10 நாள் அப்படின்னா என்ன வருது, இன்றைக்கி வந்து அநேகமாக 12 தேதி, 12லேருந்து 10 நாள், 22 தேதி, இல்லை 21 வைங்க, 17ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு வந்து கர்நாடகத்தில் வந்து கோட் ஆஃப் கான்டக்ட் ஆரம்பிச்சிருது, எலெக்ஷன் வந்து அந்த வேட்புமனு தாக்கல். அதற்கப்புறம் நீதிமன்றமே நினச்சாலும் தலையிட முடியாது. அப்படிங்கும்போது தேர்தல் ஆணையம் எப்படி சிம்பிளாக ஒருத்தருக்குன்னு சொல்லும் அப்படிங்கன்னு ஒரு புதிய பாயிண்ட்டை வைக்கிறாங்க. இதுவும் வேல்யூபிள் பாயிண்ட் தான். ஏன்னா என்றைக்கு எலெக்ஷன் நடைமுறைகள் வந்துருச்சோ அன்றைக்கே நீங்கள் வந்து ரெட்டலையை கொடுக்கறதெல்லாம் முன்னாடி முடிவு பண்ணணும், அன்றைக்கி முடிவு பண்ண முடியாது. இன்னொன்று, அப்ஜெக்ட் தெரிவிக்க யாருக்காவது ஒருத்தருக்கு கொடுத்தா இன்னொருத்தருக்கு அப்ஜெக்ட் தெரிவிக்க டைம் கொடுக்கணும். அதுவும் இல்லாமல் தேர்தல் ஆணையம் சொல்கிற தகவலை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நிறைய நடைமுறைகள் இருக்குது, இது வந்து சாத்தியமே இல்லை. என்றைக்கு 10 நாள் அறிவித்தாங்களோ சாத்தியமில்லை. ஒன்று, இன்னொரு விஷயம், ஓபிஎஸ் தரப்பு என்ன சொல்லுது, கேஸ் டிஸ்போஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் தகவல் வரும்னு கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் கேஸ் டிஸ்போஸ், கேஸ் வந்து தள்ளி வச்சுட்டாங்க, அந்த பேச்சே இல்லை, கேஸ் டிஸ்போஸ். ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் உள்ளே வந்துருச்சு. இதை தான் நாங்கள் ரொம்ப நாளாக சொல்லிகிட்ருக்கோம், எல்லாத்துக்கும் மீறி தேர்தல் ஆணையம் தாங்க ரெட்டலையை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தோம். நீதிமன்றம் பொதுச் செயலாளர் அங்கீகரித்ததோ இல்லை வந்து சட்ட விதிகள் எல்லாம் இருக்கட்டும், இதில் வந்து தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது, தேர்தல் ஆணையம் இதெல்லாம். ஏன்னா தேர்தல் ஆணையம் அகிலேஷ் யாதவ்ட்ட ஒரு மாதிரி பார்த்தது, உத்தவ் தாக்கரேக்கு ஒரு மாதிரி பார்க்குது, ராம்விலாஸ் பாஸ்வானுக்கு வேறு மாதிரி பார்க்குது. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு பார்வை. சசிகலாட்ட அவ்வளோ எம்எல்ஏக்கள் இருக்கும்போது ஓபிஎஸ்ல 11 பேர் தான் இருக்கும்போது ரெட்டலையே ஃப்ரீஸ் பண்ணாங்க, இதை நம்ம கவனித்து பார்க்கணும். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து ஓபிஎஸ் தரப்புக்கு இது மிகப்பெரிய வெற்றி. வெற்றின்னு அவங்க எதை சொல்கிறாங்கன்னா, தேர்தல் ஆணையம் முடிவெடுக்கும்னு சொல்லிட்டாவே எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா தேர்தல் ஆணையம் நடுநிலையோடு செயல்படும், சில விஷயங்களை மையப்படுத்தி அவங்க சொல்கிறாங்க. இருந்தபோதும் இது ஓபிஎஸ் தரப்பு தகவல். இதற்கு எடப்பாடி பழனிசாமி என்ன தகவல் அநேகமாக சொல்லுவாங்க, அதை கேட்டு நம்ம சொல்கிறோம். நம்மை பொறுத்தல ஒரு விஷயந்தான், எலெக்ஷன் கமிஷன் வந்ததுனால இவங்க சொல்கிற கணக்கு 20ஆம் தேதி அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு இந்த வழக்கை தேர்தல் ஆணையம் ரெட்டலை யாருக்கும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு தற்போதைக்கு இல்லை. எடப்பாடி பழனிசாமி ஒரு கணக்கு போடுறாரு, ஓபிஎஸ் ஒரு கணக்கு போடுறாரு, தேர்தல் ஆணையம் வேறு ஒரு கணக்கு போட்டுட்டாங்க. இப்போ இறுதிக்கு எஜமானர்கள் தேர்தல் ஆணையம் தான். அவங்க 17க்குள்ளே அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, 20 அறிவித்தாலும் அது பிரயோஜனம் இல்லை, 20 அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்களும் இதை தான் சொல்ல போகிறாங்க, 17 ஆரம்பிச்சிட்டா நாங்கள் எப்படிங்க சொல்கிறதுன்னு சொல்ல போகிறாங்க. அதனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி போட்ட கேஸ்னால பெருசாக பலன் இருக்க மாதிரி நமக்கு தெரியல. இது ஓபிஎஸ் ஆதரவாளருக்கு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்குது. மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம்.